டேய் ஹாய் சொல்லுங்கடா. ஸோ இன்னைக்கு டே நடக்க போகிற கடைசி மேட்ச்சு, ஸோ கடைசி லீக் மேட்ச்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் எல்லாமே ப்ரைஸ் ரவுண்ட் மேட்சஸ் தான். சென்னை எம்சிசி வெர்சஸ் கீரனூர் ஜேகே பிரதர்ஸ். கீரனூர் ஜேகே பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 8 ஓவர், 5 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணும். பவர் பிளே ஓவர் எத்தனைன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். ஸோ அஸ் யூஷுவல் கீரனூருக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸில் உஸ்லங்குளம் அம்ஜத் அண்ட் முரளி வந்திருக்காங்க உள்ள. ஸோ சென்னை அவங்க பவுலிங் லைனை பற்றி நமக்கு தெரியல, நியூ டீமாக இருக்காங்க, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்லை அவங்கள. ஸோ எந்த மாதிரி பவுலிங் இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். சென்னை எம்சிசிக்காக ஓபனிங் பவுலரா சுப்பு வந்திருக்காரு, சுப்பிரமணி. அம்ஜத் கையில ஸ்கூப் பேட்டா, ஆகா அதனாலதாங்க இன்னைக்கு மழை வந்திருக்கு. துளசி கூட வாசம் மாறலாம், இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்ற மாதிரி இருந்தா இருக்கு நாள் காலமா. சோ ஓபனிங் பவுலர் 2 பேட்ஸ்மேன் அம்ஜத் ஃபர்ஸ்ட் ஒன், நல்ல ஷாட்டுங்க. முதல் பந்தே லவ்லி சேக்கணுங்க, வெளியில இருந்து முதல் பந்திலே 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அம்ஜத், அதுவும் லாங் ஆஃப்ல, ஏன்னா லாங் ஆன் அவருக்கு மேல வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன்னிங்க, அந்த பாலையும் அடிச்சிருக்காருங்க தெளிவா. முதல் பால் 6, ரெண்டாவது பால் 4. இந்த டோர்னமெண்ட்லேயே அதிகமாக யாரெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்களாம் அதுக்கு அடுத்த பாலே வெரி நெக்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சிடறாங்க, அது என்னன்னு தெரியல. ஃபோர்த் ஒன், சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முரளி. இப்போ ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் 2 பால்ஸ் மோர், போன மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. ஒரு ஃபுல் டாஸ் பாலா வாங்கி அடிச்சிருக்கா, அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க தெளிவா மேல. ஆஹா, லைனை மிதிச்சாரு, ஸோ பவுண்டரி கொடுத்துட்டாங்க லைன்ல இருந்து வெளியே. கொஞ்சம் முன்னாடி வந்து பிடிச்சிருக்கலாம், பின்னாடி போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பவுண்டரியும் விட்டுருக்காருங்க அந்த ஃபீல்டர். முரளியும் சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி. ஒரு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 15, விக்கெட் லூஸ் பண்ணல கீரனூர் ஜேகே பிரதர்ஸ். செகண்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஷாம் வந்திருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் சொல்லியிருந்தேன்ல, 3 ஓவர் பவர் பிளே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, லாங் ஆன்ல, ஐயோ 1 பவுன்ஸ் பவுண்டரி. இந்த ஓவர்லேயும் முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு அம்ஜத். செகண்ட் ஒன் அகே, லாங் ஆஃப், தலைய கிளியர் பண்ணி 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. மீண்டும் 4, இந்த ஓவர்லயும் முதல் 2 பால்ல பவுண்டரி வந்திருக்கு. தேர்ட் ஒன் விட்டு கேட்டு சில கையிலே போயிருக்கு, சிங்கிள். ஃபோர்த் ஒன் மீண்டும் நல்ல முறையில் லெஃப்ட் ஹேண்ட் திசையில் சுழற்சி ஆடப்பட்ட பந்து, அங்கிருந்த கலப்பினரால் சேகரித்து அனுப்புவதற்குள் ரன் ஆனது. 2 ஓடிட்டாங்க இங்கே. லாஸ்ட் 2 பால வர விட்டு ஹாஃப்ல அரைஞ்சிருக்காரு பலார்ந்து. இந்த முரளி பேட்ல இருந்து வர ரெண்டாவது பவுண்டரி இது. பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். செகண்ட் பவர் பிளே ஓவர் லாஸ்ட் பால் போடுறதுக்கு ஷாம். லாஸ்ட் 1 ஒரு ஓவர் பிச்சர் பால் மாதிரி இருந்துச்சு, அக்ராஸ் விட்டார் பேட்டா, ஏன்னா லாங் ஆன் லாங் ஆஃப் மேலே இருக்காங்க. ஸோ டாட் பால் தான் அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 30, விக்கெட் அதை லூஸ் பண்ணல கீரனூர். தேர்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு மணி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அம்ஜத். 3 பவர் பிளே ஓவரையுமே ஸ்ட்ரைக் இருக்கிறது அம்ஜத் தான். ஸோ போன ஓவரில் பவுண்டரியும் 1st ஓவரில் 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணார், இந்த ஓவரில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். லாங் ஆஃப் உள்ள அல்லா ஷாட்டுங்க, லாங் ஆன்ல, ஐயோ ஸ்டாப் பண்ண முடியல அவரால். இந்த ஓவர்லயும் முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அம்ஜத். குட் ஸ்டார்ட் அண்ட் குட் ஷாட். பேட்ல பட்டுக்க வேகமா போகுது பால், அங்க பிச்சுக்கிட்டு பவுண்டரி அகைன். சோ முதல் 2 பால்ல 2 பவுண்டரிய பதிவு பண்றாரு அம்ஜத் இங்க. சோ பேட் போன போகல விசிறிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இங்க. ரிசல்ட்டும் பவுண்டரிக்கு மேல பவுண்டரிஸா வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 10 பால்ல இப்போ வரைக்கும் 28 ரன் ஆடிருக்காரு. தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அக்ராஸ் விட்டுருக்காரு பேட்டா, டாட் பாலிங்க. ஃபோர்த் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், பேட்டை மட்டும் விட்டார். 1 பவுன்ஸ் பவுண்டரி நினைக்கிறேன், எஸ் 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்றாரு அம்ஜத்.
நல்லா ஒட்டிருச்சு பேட்ல ஹிப்னோ பால் கேக்குறாங்க இல்லன்னு சொல்லிருக்காரு அம்பையர்ங்க ஃபுல் டாஸ் பால் சொல்லிருக்காங்க சுல்லுன்னு வெயில் வந்துருச்சுங்க அம்ஜித் இப்போ வரைக்கும் 12-32 ஆடி இருக்காரு லாஸ்ட் டூ பால்ஸ் மோர் அகெயின் பேட்டை விசிறி விட்டுருக்காரு அகெயின் அங்கே ஹாலே இல்லை ஆனால் மொத்தம் மீண்டும் ஒரு பவுண்டரி ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் அம்ஜத் பவர் பிளே முடிக்கிறதுக்குள்ள இங்கே 50 ரன் வரப்போகுது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் ஐயோ ஒரு எட்ஜ் முட்டிங்க கையில போயிருக்கா இல்ல ஒரு சிங்கிள் ஸோ ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு நியூ பாலர் அவரும் ஷாம் தான் செகண்ட் ஓவர் போட்டார் அவரும் ஷாம் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் முரளி செகண்ட் பால் சந்திக்க நேருக்கு நேராக போடப்பட்ட ஒரு ஷார்ட் பால் அதை பேட்ஸ்மேனும் மிஸ் பண்ணி கீப்பரும் மிஸ் பண்ண அங்கே தேக்கிட்டாரா ஃபோர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைனில் ஃபோர் போயிடுச்சு பைஸில் 4 ரன் இலவசமாக வருது சும்மாவே இங்கே அடிச்சு அடிச்சு பவுண்டரியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது பத்தாதுன்னு இங்கே கீப்பரும் மிஸ் பண்ணி பைஸில் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு இலவசமாக ஸோ இதோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 53 கிடக்கிறாங்க வித்தவுட் வெனி விக்கெட் லாஸ் 3.2 ஓவர்ஸ்லேயே தேர்ட் ஒன் ஒரு ஓவர் பிச்சர் பாலா இல்ல ஒரு ஷார்ட் பால் சோ முரளி பேட்ல இருந்து முதல் ஆற பதிவு பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஷார்ட் பால் அகைன் ஒரு மிகப்பெரிய ஆறு பேக் டு பேக் இங்க ரெண்டு ஆறு இந்த அடிச்சுக்கோன்ற மாதிரி போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு பால் எல்லாமே மெனக்கெட்டு போட மாதிரியே இல்ல பேசும் இல்ல கையில வேரியேஷனும் போடல ரொம்ப ஷார்ட்டா போட்டுட்டு இருக்காங்க அதன் காரணமா இங்க ரன்ஸ் அன்ஸ்டாப்பபிளா வந்துகிட்டு இருக்கு கீரனூருக்கு மேபி இதுதான் இருக்கிறதுல ஹியூஜ் டார்கெட்டா போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மேட்சுக்கு 8 ஓவர் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு ஷார்ட் பால் அகைன் ஒரு அற அரைஞ்சிருக்காரு அந்த பால அகைன் ஒரு அற ஹேட்ரிக் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு இங்க முரளி ஓ எனக்கு தெரிஞ்ச அம்ஜித்துக்கு முன்னாடியே முரளி ஆஃப் செஞ்சுரி போட்டுருவாரு நினைக்கிறேன் குட் ஷாட் லாஸ்ட் ஒரு பால் பேலன்ஸ் இருக்கு என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஐயோ அதே பெரிய ஷாட் தான் போனார் உடம்புல பட்டுச்சு டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 71 ரன் விக்கெட் எதுவுமே லூஸ் பண்ணல இன்னும் 4 ஓவர் இருக்கு எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல ஸ்கோர் வெளியில நிறைய நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க உள்ள நிக்கிற ரெண்டு பேட்ஸ்மேன் நல்லா செட் ஆகிட்டு நிக்கிறாங்க பிச்சுக்கு நியூ போலரா இங்க ஜெயபாலன் வந்திருக்காரு 5th ஓவர் போடுறதுக்கு ஜெயபிரகாஷ் மாத்தி சொல்லிட்டேன் ஸ்ட்ரைக்கில் அமைஞ்சிருக்காரு சுல்லுன்னு இங்கே வெயில் போடுது மழை பெஞ்சிச்சு அப்புறம் மொகை மூட்டமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் வெயில் போடுது அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டாக போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட்டா இல்ல ஃபாஸ்டா போகுது கவர் சரி மிட் விக்கெட் திசையில சிங்கிள் இது வரைக்கும் 3 பேர் இந்த கிரவுண்ட்ல வந்து 50 ரன் கிராஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒரு ஆள் வந்து கீரனூர் தமிழ் நம்ம தமிழ் ப்ரோ அது அம்ஜத்தோ அல்லது முரளியோ நிறைவு செய்வாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கமிட்டில இருந்து பாக்கலாம் செகண்ட் பால் ரீபால் தரமான ஒரு வைட் யாக்கர்னு சொல்லலாம் சி யாக்கர் பால்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் உடம்பு லைன்ல போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ் பந்து அது அப்படியே அள்ளி வெளியே போட்டாருன்னு சொல்லலாம் 4th ஆற பதிவு பண்றாரு இங்க முரளி மிகப்பெரிய ஆறு உடம்பு லைன்ல போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ் நோ பால் வேற கொடுத்துருக்காங்க ஹிப்னோ பால் சோ பாலே போடாம இங்க 7 ரன் இலவசமா வருது இந்த ஓவர்ல ஏற்கனவே ஒரு ஒய்டையும் போட்டிருந்தாரு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ரன் இங்க ஃப்ரீ பால் ஷாட் கவசாரி மிட் விக்கெட் திசையில ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அதையும் பவுண்டரி ஆகியிருக்கார் முரளி சோ எனக்கு தெரிஞ்ச முரளி தான் 12 பாலுக்கு 38 ரன் ஆடிருக்கார் இப்போ வரைக்கும் அம்ஜத் வந்து 16-39 முரளி 12-38 ஃபோர்த் ஒன்
அகைன் உடம்புல இருந்து போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ் தூக்கி அடித்து ஆறாக மாற்றி அமைத்தவர் மத்திய வீச்சாளர் முரளி அகைன் ஒரு ஆறு ஜஸ்ட் ஒன் ஷாட் அவே முரளிக்கு ஹாஃப் செஞ்சுரி போட இமாலய ஸ்கோரா போக போகுது ஸோ 14-44 ஆடி இருக்காரு ஒரு காட் சேஞ்ச் பவுலர் கிட்ட இங்கே இருந்தீங்க இன்னும் ரெண்டு பால் இருக்கு இந்த பாலை ஆறாக்கி 50 ரன் அடிக்கிறான்னு பார்க்கலாம் 15 பால்ல மீண்டும் அற்புதமாக வீசப்பட்ட பந்து நல்ல முறையில் செலுத்தி ஆடி தனது அணிக்காக ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்துள்ள மத்திய வீச்சாளர் முரளி சிங்கிள் ஸோ இங்கே அம்ஜதா முரளியான ஒரு பேட்டிலே போயிட்டு இருக்கு இந்த மாபெரும் தொடர் கேட்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் அதுவும் அம்ஜத்தும் அந்த ரேஸ்ல வந்து பக்கத்துல சொல்லலாம் சோ முரளி 15-45 இங்க அம்ஜத் 17-45 அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 97 விக்கெட் எதுவுமே லூஸ் பண்ணல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே இங்கே 97 ரன் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னும் 3 ஓவர் இருக்கு சாலிடா இது வரைக்கும் எந்த விக்கெட்டையும் அவங்க பிடிக்கல சென்னை எம்சிசி ஸோ கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 19.4 அஞ்சு ஓவருக்கு 19.4 அதாவது ஒரு ஒரு ஓவருக்கும் 19.4 ரன் அடிச்சாதான் அஞ்சு ஓவர் முடிவில் 97 ரன் வருவீங்க இன்னும் 3 ஓவர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் எப்படியும் 50 ரன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டில் யூஸ் பண்ணால் பின்னாடி இருக்க பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்புன்னு சொல்லலாம் இவங்க யாருமே பாலை வந்து வேரியேஷன் போல நேருக்கு நேராக போடுறாங்க ஷாம் அகெயின் ஆறு இந்த அன்றைக்கி நண்பர் வினோத் கேட்ச பிடிக்க ஐயோ நண்பர் வினோத் தான் இங்கே போய் நின்று இருந்த கேட்ச நான் பிடிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு மேலே அந்த பையன் முந்திக்கிட்டான் ஸோ பேட்டப் பண்ணியிருக்காருங்க முரளி முதல் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 50+ இந்த டோர்னமெண்ட் அப்படின்ற பெருமை அடைகிறாரு முரளின்னு சொல்லலாம் வெல் பிளேட் ப்ரோ வெல் டிசர்வ்டு ஒரு 50 சம்மாடி போன மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கியிருந்தார் இந்த மேட்ச்லையும் நண்பர்னு பதிவு பண்ணுறாரு எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அன்ஸ்டாப்பபிளாக அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இங்கே வெல் பிளேடு செகண்ட் ஒன் செம்ம ஹைட்டா போயிருக்கு ஆனா தொங்கிருச்சுன்னு சொல்லலாம் கேட்ச் நினைக்கிறேன் கையிலே போயிருக்கா கேட்ச் இங்க மிஸ் பண்ண ஃபீல்டிங்கையும் மிஸ் பண்ணி இங்கே வந்து சிங்கிள் தான் ஓடிருக்காங்க 16 பாலுக்கே 51 அடிச்சார் முரளி ஸோ ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்கோர் 50+ இந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் இல்லை ஹோல் டோர்னமெண்ட்லேயே இந்த கிரவுண்டில் அம்ஜத் இப்போ ஸ்ட்ரைக்கில் அவர் மாரடிச்சு 50 போடுறாருன்னு பார்க்கலாம் அவரும் பேட்டப் பண்ணுவார் ஒயிட் பாலாக போட்டிருக்காரு அதையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி விசிறி இருக்காரு பேட்டா டாட் பாலாக போயிருக்கு ஐயோ சரியான சுத்துங்க பேட்ல கீப்பர் மிஸ் பண்ண பின்னாடி பொத்துட்டு போயிட்டு இருக்கு சிறு தவற பைஸ்ல பவுண்டரி வந்திருக்கீங்க அடிச்சு அடிச்சு இங்க பவுண்டரி 6 தான் வந்துகிட்டு இருக்கு இவங்களும் கேட்சையும் மிஸ் பண்றாங்க கீப்பிங்கும் மிஸ் பண்றாங்க அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்கு ரன்னிங்க நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால் உடம்புல போட்டிருக்கு பாலை குத்தி கொஞ்சம் வெளியே திருப்பியிருக்காருன்னு சொல்லலாம் போன பாலையும் தெளிவாக தான் போட்டாரு அது பவுலர் மிஸ்டேக் இல்லை கீப்பரோட மிஸ்டேக் ஸோ பேக் டு பேக் ரெண்டு பாலை தரமாக போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி பால் கூட ஒரு கேட்ச் மிஸ் தான் அதுவும் நல்ல பால் தான் ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் ஷார்ட் பாலாக போட்டார்னு சொல்லலாம் ஷாம் லவ்லி பால் ஸ்லோ ஏரா போட்டாலும் அது யாகர்லந்தில் போட்டிருக்காரு லெக் பைஸ் க்ளீன் பால் நேருக்கு நேராக போய் ஸ்டெம்ப்லேயே போட்டிருக்காருன்னு சொல்லலாம் முதல் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு ஷாம் இது ஒரு நல்ல கம்பேக்கிங் ஓவர் அமைஞ்சிருக்கு வெல் பிளேடு முரளி 18 பாலுக்கு 52 ரன் இமாலய ஸ்கோர் வெல் பிளேட் ப்ரோ நியூ பேட்ஸ்மனா அஜித் வந்துட்டு இருக்காரு உள்ள ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டர் வெளியே போனதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ட் ஹிட்டர் 6 ஓவர் முடிவுக்கு வருது 111 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் மட்டும் இழந்து ஸோ எல்லாமே ஒன்றுங்க 1-1-1-1 ஃபார் 1 ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்ட சுப்பிரமணி சுப்பு அவரே இங்கே 7th ஓவர் போட வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு டாட் பாலிங்க செகண்ட் ஒன் நல்லா ஷாட்டுங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கையிலே போயிருக்கான்னு பார்க்கலாம் லவ்லி ஜேக்கனிங்க ஸோ 4 ரன் கீழே ஆட சொன்னாங்க அவங்க டீம்மேட்ஸ் வெளியே இருந்து 46 ரன்ல தன்னோட ஆட்டத்தை இழக்கிறாருன்னு சொல்லலாம் 22 பாலுக்கு 45 ரன் ஆடிருக்காரு இப்போ வரைக்கும் 18 பாலுக்கு 45 இருந்தாரு அந்த கடைசியா 4 பாலையுமே வந்து அவருக்கு ஒட்டல சரியா அதனால விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு சொல்ல இருந்தாலும் 22 பாலுக்கு 45ன்றது ஒரு பெரிய ஸ்கோர் தான் ஆடல நியூ பேட்ஸ்மனா இங்க கார்த்தி வந்திருக்காரு வள்ளத்தராக்கோட்டை கார்த்தி தேர்ட் ஒன்
நல்ல ஷாட் பேட்டா பால வர விட்டு ஆஃப்ல அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் சிறப்பாக செலுத்தி ஆடி பம்ப் ஆயிருச்சு சோ பவுண்டரி உள்ள வந்த முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்றார் கார்த்தி ஃபோர்த் ஒன் பலான்னு ஒரு ஆறு அரைஞ்சிருக்கார் சான்ஸ் ஃபார் ஆறு இறங்கி போனதுக்கு அப் டு யாக்கர்லந்து வரைக்கும் வந்துருச்சு அந்த அதே லோயர் போட்டிருக்காப்ல ஆனா அது தமிழ் இல்ல தமிழ் ஆப்போன டீம்ல இருக்காரு அப்படியே இருக்காப்ல சோ லாஸ்ட் ஒன் பால் சந்திக்க அஜித் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள விக்கி லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குது எத்தனை ரன் ஆகிறாங்க பார்க்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ராகேஷ் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஓவர் பிச்சுட்டு பாலு வானத்துக்கு போயிட்டுருக்கு வெளியே போய் ஜம்ப் பண்ணுறாரு ஏன்னு தெரில ஸோ ஆர் இது எத்தனாவது ஆற பதிவு பண்ணுறாங்கன்னே தெரில கீரனூர் ஜே கே பிரதர்ஸ் கார்த்தி பேட்லேருந்து வர இரண்டாவது பெரிய ஆறு செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஓவர் பிச்சர் பால் ராக்கெட் மாதிரி காத்த கிழிச்சுட்டு போயிட்டு இருக்கு அதுவும் ஆறு இரண்டாவது ஆறு பதிவு பண்றாரு இந்த ஓவர்ல சோ ஹாட்ரிக் சிக்ஸ் அடிக்கிறாரான்னு பார்க்கலாம் மூணாவது ஆறு வருது அவர் பேட்ல இருந்து கார்த்தி பேட்ல இருந்து கீப்பர் இங்க க்ளோஸ் வச்சு போடுறாரு ஹாட்ரிக் சிக்ஸ் போக கூடாதுன்னு செம்ம ஹைட் போயிருக்கு சான்ஸ் பார் ஐயோ கேட்ச் டிராப் இங்க இந்த கேட்சா பிடிச்சிடலான்னு ஓடி வந்தாப்புல நண்பர் வினோத் இந்த கேட்சுக்கும் அவருக்கு வாய்ப்பை கொடுக்கல ஆறு பால் சந்திச்சு 29 ரன் அடிச்சிருக்காரு கார்த்தி ஹேட்ரிக் சிக்ஸ் இங்க பதிவு பண்ணிருக்காருங்க கார்த்தி மெயினா நாலாவது பால் இங்க கட் பண்ணல அப்படியே போகுது ஐயோ ஒரு ஓவர் பிச்சுட்டு பால் கனெக்ட் ஆகல விக்கி ஒரு பாலாவே நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு பாக்குறாப்ல அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் கார்த்தி இல்ல நான் தான் ஆடுவேன் அப்படின்ற பேர்ல எனக்கு ஒரு பால் அப்படின்னு கேட்கிறப்பல அடுத்த ஓவர் ஆடுன்றப்பல ஆனா இதான் லாஸ்ட் ஓவர் தெளிவா சிங்கிள் பிளே பண்ணிட்டாரீங்க சிங்கிள் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் சந்திக்க ஆல்ரவுண்டர் விக்கி அவரும் ஆறு அடிச்சு இந்த இன்னிங்ஸை முடிச்சு வைக்கிறாரான்னு பார்க்கலாம் அவருக்கு இன்னைக்கு லக்கு எப்படி இருக்குன்னு லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஐயோ படல பால் பேட்ல ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 8 ஓவருக்கு 141 ரன் ஆடிருக்காங்க 3 விக்கெட் மட்டும் இழந்து ஸோ 8 ஓவருக்கு 141 ரன் அடிச்சது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முதல் முறை நம்ம சேனலில் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை செட் பண்ணுறாங்க இங்கே சென்னை எம்சிசிக்கு 142 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி இதன் மூலமாக கடைசி லீக் மேட்சை வின் பண்ணி ப்ரைஸ் ரவுண்டர்கள் என்று ஆவாங்க சென்னை எம்சிசி ஸோ பார்க்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் த செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு கமெண்ட்ரியில் சேஞ்ச் ரியாசை தொடர்ந்து வினோத் முதல் ஓவர் போட அருண் நல்ல டிஃபென்ஸ் முதல் பந்தே இங்க ஈஸியா ஒரு ரன் கிடைக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு 142 ரன் டார்கெட் வச்சுருக்காங்க இதை எப்படி சென்னை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நிறைய ஆறு பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் மேட்ச் க்ளோஸாக போகும் செகண்ட் ஒன் வேலு ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட் நேர பவுலரே பிடிச்சா டாட் பால் தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டு 3 ஓவர் பவர் பிளே அதை சொல்ல மறந்துட்டேன் இங்கே ஒரு கட் ஷாட் ஃபில்டர் காமராஜ் எடுத்து எரிஞ்சார் ஒரு சிங்கிள் அடுத்த பந்து ஒரு புல் ஷாட் அங்கே ஃபீல்டர் இருக்காரு சுமன் நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் அடுத்த பந்து ஒரு ஸ்கூப் ட்ரை கீப்பரை பிடிச்சிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் பெரிய ஷாட் பார்க்கல இந்த ஓவரில் இந்த கடைசி பந்து விக்கெட்டு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டார் விக்கெட் இதோட அந்த ஓவர் முடிவடையுது ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அருண் ஆண்டர்சன் இங்கே சிக்கனமான பந்து வச்சு செகண்ட் ஓவர் போட விக்கி வந்திருக்காரு நல்ல ஷாட்டான்னு பார்க்கலாம் கேட்சுக்கான வாய்ப்பு செம்மையாக பிடிச்சிருக்காரு இங்கே அனதர் விக்கெட் இங்கே அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ரோஹித் வந்திருக்காரு உள்ள
நல்ல ஷாட்டா ஒரு சிங்கிள் நேர்த்தியாக வீச நெக்ஸ்ட் ஒன் நேர்த்தியாக வீச டாட் பாலிங் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டிரைவ் அங்க ஃபீல்டர் இருக்காரு அதிகபட்சமா ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு 6 ரன் ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க சென்னை எம்சிசி கேர்னூர் டீமுக்காக 3rd ஓவர் போட அவர்கான முதல் ஓவர் போட அஜித் வந்திருக்காரு இதுவும் பவர் ப்ளே ஓவர் முதல் பந்து உடம்பல பட்டிருக்கு டாட் பாலிங் செகண்ட் ஒன் நல்ல ஷாட் ஆன் பார்க்கலாம் ஃபீல்டர் விக்கி அங்க இருக்க போன பால் ஒரு வைடு கீப்பர் கேட்சிங் இங்க விக்கெட் இழக்கறாங்க இங்க சென்னை எம்சிசி நல்ல டிஃபென்ஸ் இதுவும் டாட் பாலா மாறுது இந்த ஓவர்ல மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க மூணு விக்கெட் இழந்து சென்னை எம்சிசி பவர் பிளே இதோட முடிவடையுது மூணு ஓவர்ல 30 பாலுக்கு 134 தேவை சுமன் கையில இருந்து முதல் பந்து நல்ல ஷாட் ஆன் பார்க்கலாம் கவர் டிரைவ் ஆடி இருக்காங்க செகண்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் விக்கி அங்க இருக்க இதுவும் ஒரு சிங்கிள் ஓவர் த்ரோ முறையில இன்னொரு ரன் ஓடுறாங்க இங்க அடுத்த பந்து நல்ல வேகம் சுமன் கையில இருந்து டாட் பாலிங் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப் திசையில ஒரு பெரிய ஷாட் முயற்சி டாட் பாலா மாறுது இங்க சுமன் கையில இருந்து 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட் இழந்து இந்த ஓவர் போட காமராஜ் வந்திருக்காரு முதல் பந்து ஒரு பெரிய ஷாட்டான்னு பார்க்கலாம் ஒன் பவுன்ஸ்ல இங்க ஒரு பவுண்டரி கிடைக்குது முதல் பவுண்டரியை பதிவு பண்றாங்க இங்க சென்னை எம்சிசி ஒரு ரிவர்ஸ் முயற்சி பேக் டு பேக் இங்க 2nd நாள பதிவு பண்றாரு நல்ல ஷாட் இங்க அனதர் ஒன் டாட் பாலா மாறி இருக்குங்க நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட் நேருக்கு நேரா நினைக்கிறேன் அங்க ஒரு ஃபீல்டர் ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காரு சாரி விக்கெட் அங்க நல்ல கட் ஷாட் ஃபீல்டர் தமிழ் விரட்டி வந்துகிட்டு இருக்காருங்க நல்ல ஸ்டாப் இங்க ஒரு சிங்கிள் வெளியண்டு பிடிச்சிருக்காரு காமராஜங்க முதல் 6 பதிவு பண்றாங்க இங்க முயலும் ஜெயிக்கலாம் ஆமையும் ஜெயிக்கலாம் ஆனா முயலாமை என்னைக்குமே ஜெயிக்காது கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கணும் வர்ற ரன்ன ஓடி எடுக்கணும் ஆனா இங்க 2 ரன் எல்லாம் 1 ரன் ஆக்குறாங்க விரட்டி போயிட்டு இருக்காரு கார்த்தி இங்க நல்ல சேவ் நினைக்கிறேங்க இதுவும் ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலா மாறுதுங்க இங்க கீப்பர் சுமன் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கீப்பர் சுமன் பார்த்ததில்ல அடுத்த ஓவர் போட வள்ளத்தரக்கோட்டை கார்த்தி அவர் தான் இந்த ஓவர் போட வந்திருக்காரு ஸ்கோர் இன்னும் எக்கச்சக்கமாக அடிக்கணும் 100 கிட்ட போன ஓவர் முடிவில் 33க்கு 4 விக்கெட்டு சென்னை எம்சிசி செகண்ட் ஒன் கார்த்திகிலிருந்து ஒரு பெரிய ஷாட்டானு பார்க்கலாம் ரெண்டு ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க கேட்சை பிடிச்சிருக்காங்க அஜித் அடுத்த விக்கெட் 4 விக்கெட் இழக்கிறாங்க இருக்காரு சாரி 4 விக்கெட் சொல்லியிருந்தேன் மொத்தம் 5 விக்கெட் இழந்திருக்காங்க இது வரைக்கும் சென்னை எம்சிசி டிஃபென்ஸ் முயற்சி டாட் பாலிங்க நெக்ஸ்ட் பால் நேருக்கு நேராக தரையிலே ஆடி இருக்காரு ஃபீல்டர் அஜித் தெரிய தேடி போகுது சிங்கிள் 7 ஓவர் முடிவுக்கு 36 5 விக்கெட் இழந்திருக்காங்க அருமையான இருக்கிற 6 பால் தமிழ் வந்துட்டார் இங்கே பவுலிங் எண்டில் அவருக்கான முதல் ஓவர் அன்னைக்கான கடைசி ஓவர் பார்க்கலாம் எப்படி போடுறாருன்னு ஆஹா ஃபியூரா போடுறாரு நல்லா முதல் பந்து டாட் பாலாக மாறி இருக்கு சேனல் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் முதல் பந்துன்னு நினைக்கிறேன் தமிழ் கையிலேருந்து பார்க்குறோம் நல்ல ஷாட்டுங்க இங்கே 6 நல்ல ஷாட் தமிழ் கையிலேருந்து வந்த பந்து 6 மாற்றிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் போன பால்ல ஒரு ஆறுதலான 6 இதை டாட் பாலா மாத்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன்
பெரிய ஷாட் முயற்சி டாட் பாலிங்க. இது என்னன்னு பார்க்கலாம். எங்கயோ ஜூம் பண்ணிட்டேன், ஆக்சுவலா கார்த்தி கையிலே உருண்டு போச்சு. ஒரு ஓட்டங்களை பெறுகின்றனர். சிங்கிள் ஒரு ரிவர்ஸ் முயற்சி. ஃபீல்டர் விக்கி கிட்டே போயிருக்கு. இங்கே ரெண்டோட சான்ஸா இல்லை. இதோட அந்த மேட்சும் முடிவுக்கு வருது. ஃபோர்த்து டீமா செமி என்ட்ரு ஆறாங்க. கீரனூர் ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் சென்னைன்னு சொல்லலாம். உண்மையாக ஒரு பெரிய ஸ்கோர் அமைஞ்சிருச்சு, அதனால தான் அவங்களால சேசிங்கில் சுத்தமாக மைண்ட் செட்டே இல்லாமல் ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள், அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா விளையாடுவீங்க. ஸோ மேட்சோட கேப்பில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக முயலும் ஜெயிக்கலாம், ஆமையும் ஜெயிக்கலாம். முயலாமை என்றைக்குமே ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ஸ்கோராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பேட்லேருந்து வர்றத பவுண்டரி லைன் கிட்ட போறதெல்லாம் ரெண்டு ரன் மூணு ரன் ஓடி எடுக்கலாம். அதை எடுக்காம ஒரு ஒரு ரன்னா மாறுறதே ஒரு மாதிரி லேசியா இருந்த மாதிரி இருந்துச்சு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹார்ட் லக் சொல்லிக்கலாம் சென்னை டீமுக்கு. அடுத்த மேட்ச் கண்டிப்பா நல்லா விளையாடுங்க. இன்னைக்கு என்ன தப்பு பண்ணீங்களோ அதை திருத்திட்டு அடுத்த மேட்ச் கண்டிப்பா நல்லா விளையாடுங்க.